கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே மறுபடியும் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நான்கு நிமிட நற்செய்திக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த செய்தியிலே யாரோடு நாம் சேரக்கூடாது என்ற தலைப்பில் சுருக்கமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள். நண்பர்கள் வைத்துக்கொள்வது தவறில்லை என்று பைபிள் சொல்கிறது. ஏனால் அநீதியான உலக பொருட்களினால் சிநேகிதர்களை சம்பாதியுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அவை நல்ல ஆவிக்குரிய உண்மையுள்ள உண்மையான பாசமுள்ள நண்பர்கள் இருப்பது கர்த்தருடைய வேதம் அங்கீகரிக்கிறது. அதில் எந்த தவறும் இல்லை. அதே நேரத்தில் அந்த நண்பர்கள் என்ற போர்வையில் தவறான ஆட்களும் கூட வந்து நம்முடைய வாழ்க்கையை அழித்து விடக்கூடும், நம்முடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் கெடுத்து விடக்கூடும். அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தான் யாரோடு சேர வேண்டும் என்று பைபிள் சொல்கிறது, யாரோடு சேரக்கூடாதுன்னு பைபிள் சொல்கிறது. இந்த செய்தியில் யாரோடு நாம் சேரக்கூடாது என்ற செய்தியை சுருக்கமாக சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக நீதிமொழிகளின் புத்தகம் 23:20 நீங்கள் வாசித்து பார்த்தால், மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தீனிக்காரரையும் சேராதே. தெளிவாக இருக்கிறது, சேராதப்பா, இவங்க கூட நீ சேராத. யார் கூட? ஒன்று மதுபான பிரியர்கள், ரெண்டாவது மாம்ச பெருந்தீனிக்காரங்க. இந்த ரெண்டு பேர் கூட ஏன் சேரக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, அடுத்த வசனம் பாருங்க, குடியனும் போஜன பிரியனும் தரித்திரர் ஆவார்கள். இந்த ரெண்டு பேரும் கூட நீ ஐக்கியம் வச்சனா அவங்க ஒன்றை ஓட்டாண்டி ஆக்கிட்டு போயிடுவாங்க. குடிகாரர்கள் எதை வித்துனாலும் குடிக்கணும், அந்த மாதிரி நிலைக்கு வரும்போது உங்கள்கிட்ட உறிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. எப்படியாவது உங்களை ஏமாற்றி அதைத்தார இதைத்தாரன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவை குடிக்கணும். அதே போல் பெருந்தினிக்காரன் அப்படித்தான், குடிக்கிறது ஒரு கூட்டத்தினால சீர்கட்டு போனால் இன்னொரு கூட்டம் இருக்கிறது பெருந்தீனி, சாப்பிட்டே அழிச்சிருவாங்க. பயங்கரமான சாப்பாட்டுக்காரலாம் இருக்கிறாங்க. அவை சாப்பாடு தானே, அதில் என்னென்னு சில சொல்லுவாங்க, சாப்பாடு நல்ல சாப்பாடு சாப்பிட வேண்டும், நல்ல உணவு உண்ண வேண்டும். அதெல்லாம் இந்த தவறு இல்லை. நம்ம தேவையானபடி உடம்பு ஆரோக்கியமாக இருப்பதற்கு நல்ல உணவு முறை நமக்கு நல்லதான். ஆனால் சாப்பாடே பிரதானம் என்று வாழக்கூடாது. நிறைய பேர் அப்படித்தான், சாப்பிடுவதே உழைப்பதெல்லாம் உண்பதற்கு அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி சொல்றதே தவறான ஒரு காரியம். உழைப்பதெல்லாம் உண்கிறதுக்குன்னா குடும்பத்துக்கு அப்போ யார் கொடுக்குறா, பிள்ளைகளுக்கு யார் செய்கிறா, மற்ற காரியங்கள் யார் செய்கிறா, எப்படி வீடு வாங்கணும், மற்ற காரியம் எத்தனை உலகத்தில் இருக்கிறது, நீ உழைக்கிறதெல்லாம் கொண்டு சாப்பிட்டு விட்டு வந்துட்டா அதுக்கப்புறம் மற்ற காரியங்களை யார் பார்ப்பது? அவை உழைப்பதெல்லாம் உண்பதற்கு என்பது தவறான காரியம். அந்த மாதிரி கொழுகு உள்ள ஆளோடு சேரவே கூடாது. அளவோடு சாப்பிட்டு நம்ம திருப்தியாக சந்தோஷமாக இருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே பிரியமானவர்களே, எப்பவும் சாப்பாடு சாப்பாடுன்னு சொல்லி நண்பர்களை இழுத்து கொண்டு போய் செலவழித்து விட்டுட்டு நம்மளை ஓட்டாண்டி ஆக்கிடுவான். அப்படித்தான் புதிய ஏற்பாட்டில் லூக்கா 15 இளையகுமாரன் தகப்பனிடத்திலிருந்து ஆஸ்திகளை பெற்று நண்பர்களோடு போய் துன்மார்க்கமாய் செலவழித்து ஆஸ்தியை அழித்து போட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நண்பர்கள்னால நிறைய பேர் வருமானம் இழந்து போய் கொண்டிருக்கிற சூழ்நிலையை சமுதாயத்தில் பார்க்கிறோம். நல்லா உழைச்சி உழைச்சி நல்லா இருக்க வேண்டிய ஆட்கள் எல்லாம் நண்பர்கள் என்ற போர்வையிலே நண்பர்களை இழந்து போகிறதெல்லாம் சமுதாயத்திலே நாம் பார்க்கிறோம். அவ இப்படிப்பட்ட ஆபத்துக்கு நம்ம சிக்கிடக்கூடாதுன்னு சொல்லிதான் இதற்கு விலக்கி காப்பதற்காக கர்த்தருடைய வார்த்தை ஆலோசனை சொல்கிறது. இப்படிப்பட்ட ஆள் கூட நீ சேராதப்பா, சேராத மகளே சொல்கிறது. ஆண்கள் மட்டும் இல்ல, பெண்கள் கூட இந்த மாதிரி இருக்காங்க. தவறான ஃப்ரெண்ட்ஷிப். வாங்க நம்ம டீமா போவோம், போய் என்ன ஷாப்பிங் போவோம், நம்ம ஸ்டைலா சொல்வாங்க ஷாப்பிங் போலாம் அப்படிம்பாங்க, அப்படியே டூர் போகலாம், அப்படியே நம்ம என்டர்டெயின்மென்ட் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம், இப்படிலாம் சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையை அழிச்சுடுவாங்க. ஆகவே அருமையான வாலிபர்களே, அருமையான வாலிப சகோதரர்களே, வாலிப தங்கச்சிமார்களே, கவனமாக இருங்க. கர்த்தர் சொல்றாரு, இப்படிப்பட்ட ஆட்கள் கூட சேராத. நீ சேர வேண்டிய நபர் கர்த்தருக்கு பிரியமானவர்கள், வாழ்க்கை நல்வழிப்படுத்துகிறவர்கள், உனக்கு நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறவர்கள். அப்படிப்பட்ட நல்ல ஆட்களோடு நீ சேர்ந்தனா நலமா இருப்பாய். ஆகவே இந்த தவறான காரியத்தில் நாம் சிக்கி விடாதபடி கர்த்தர் நம்மை காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுப்போம். வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார். ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, மாம்ச பெருந்தினிக்காரர் அது மாத்திரமல்ல, மதுபான பிரியர் இப்படிப்பட்ட ஆட்களோடு சேருகிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதனால ஆசீர்வாதங்களை நன்மைகளை மேன்மைகளை இழந்து தவிக்கிற அந்த மக்களை எல்லாம் விடுதலையாக்கும் ஆண்டவரே. இதில் நிறைய பேர் சிக்கி இருக்கிறார்கள் என்பதை ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார் அப்பா. அவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தரை விடுவித்து அவர்களை சாட்சியாக நிறுத்தும் அப்பா. குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் உம்முடைய நாமத்திற்கும் ஏன் ஊழியங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாய் கர்த்தர் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். அப்படி செய்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா.